ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அழைப்பாளராக இன்று உரையாற்றவுள்ளார். ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலுக்கு தற்பொழுது தலைமை வகிக்கும் போர்ச்சுகல் நாட்டின் பிரதமர் அன்டோனியோ காஸ்டா இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி போர்ச்சுகல் பிரதமர் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். ஐரோப்பிய யூனியனில் உறுப்பினர்களாக உள்ள 27 நாடுகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். கடந்த மார்ச் மாதத்தில் அமெரிக்க அதிபருடன் இந்த நாடுகளின் தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான கருத்துக்களை பரஸ்பரம் அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். நீடித்த மேம்பாடு, சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, வளர்ச்சியை உள்ளடக்கிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் குறித்து பிரதமர் தமது உரையில் குறிப்பிடுவார் என தெரிகிறது. மேலும் உலகளாவிய பிரச்சினைகள், பிராந்திய அளவிலான விவகாரங்கள் குறித்தும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் இந்த உரையை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் உடனான இந்தியாவின் நல்லுறவுகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக போர்ச்சுகல் பிரதமர் அன்டோனியோ காஸ்டாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். உலகின் 2 மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளின் தலைவர்கள் நடத்திய இந்த ஆலோசனையின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் சர்வதேச வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை நேர்மறையான வகையில் அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக இரு நாடுகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கை தெரிவிக்கிறது. எதிர்வரும் காலங்களில் உலக அளவில் இந்தியா பங்களிப்பு தொடர்ந்து விரிவாக்கம் அடையும் என்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான பங்களிப்பை வலுப்படுத்தும் வகையிலும் பன்முக உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் அமையும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அவ்வப்போது போர்ச்சுகல் உடனான உறவையும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உடனான பொருளாதார உறவுகளையும் வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது.